குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலிங்கர் என்னும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை வைத்து நடிகர் ரஜினி சொன்ன நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை பூகம்பத்தையே உண்டு பண்ணியது. ரஜினி துரைமுருகனின் தனிப்பட்ட சண்டையாக உருவெடுத்தது. பின்னர் இரண்டு பேரும் சமாதான கொடியை பறக்கவிட்டனர். துரைமுருகன் சமாதானமானதன் பின்னணியில் பல சம்பவங்கள் நடந்துள்ளன. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். மேடையில் திமுகவை பற்றி கலகலப்பாக பேசிய ரஜினி, சீனியர் மாணவர்கள் ரேங்க் வாங்கிய பின்னும் வகுப்பறையை விட்டு செல்ல மறுக்கின்றனர், அவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல என்றார். வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தா பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க, ஒருத்தர் வேணாங்க. ரஜினியின் கலகலப்பான இந்த பேச்சை கேட்டு மேடையில் இருந்த முதல்வர் உட்பட பலரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். இருப்பினும் துரைமுருகன் உள்ளிட்ட சீனியர்கள் பலரின் முகம் வாடியது. பழைய மாணவர்கள் என மூத்த அமைச்சர்களை பொதுவாக விமர்சித்ததோடு நில்லாமல் குறிப்பாக துரைமுருகன் பெயரை குறிப்பிட்டு ரஜினி பேசியதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியது. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, எங்களா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. சரிங்க சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரஜினியின் பேச்சால் கடும் கோபமடைந்த துரைமுருகன் அதை தன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். மூத்த நடிகர்களுக்கு வயதாகி பல்லு விழுந்து தாடி வளர்ந்து சாகப்போகிற நிலையிலும் நடிப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது என அடுத்த நாளே காட்டமாக பதிலடி கொடுத்தார். மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். அதே போல காயல் விவகாரத்துல வந்து மத்திய அரசு அவருக்கு ரஜினிக்கான துரைமுருகனின் பதிலடி அரசியல் அரங்கிலும் சினிமா வட்டாரங்களிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ரஜினியின் நகைச்சுவை பேச்சுக்கு அவர் மனம் புண்படும் வகையில் அமைச்சர் பதில் பேசியிருக்க வேண்டியதில்லை என மூத்த நடிகர்கள் சிலர் தங்களின் வருத்தத்தை முதல்வர் ஸ்டாலினிடம் வெளிப்படுத்தினர். திமுக மேடையில் கலகலப்பாக பேசிய ரஜினியை துரைமுருகன் சாடியது ஸ்டாலினுக்கும் பர்சனலாக தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. உடனே முதல்வர் தரப்பிலிருந்து சிலர் துரைமுருகனிடம் பேசியிருக்கின்றனர். ஸ்டாலினின் வருத்தத்தை பகிர்ந்து கொண்ட அவர்கள், நடந்த விஷயத்துக்காக நடிகர் ரஜினியை தொடர்பு கொண்டு பேசி வருத்தம் தெரிவியுங்கள், இல்லை என்றால் அமைச்சர் பதவியையும் இழக்க வேண்டியிருக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கும் துணியில் முதல்வர் கருத்தாக சிலவற்றை சொல்லியுள்ளனர். முதலில் அதை ஏற்க மறுத்த துரைமுருகன் ரஜினியுடன் பேச ஒப்புக்கொண்டார். அதன்பின் முதல்வர் ஸ்டாலினும் துரைமுருகனிடம் பேசியதாக தகவல். அதையடுத்தே ரஜினியை போனில் தொடர்பு கொண்ட துரைமுருகன் தன் வருத்தத்தை பதிவு செய்தார்.
உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டேன், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்காக வருத்தப்படுகிறேன் என்று ரஜினியிடம் சொல்லியிருக்கிறார் துரைமுருகன். உடனே நிகழ்ச்சியில் கருணாநிதியை பெருமைப்படுத்துவதற்காகவே நகைச்சுவையாகவே கருத்து சொன்னேன், யாரையும் வருத்தப்பட வைக்கும் நோக்கம் இல்லை, தவறாக இருந்தால் நானும் வருத்தப்படுகிறேன் என நடிகர் ரஜினியும் தன் பங்குக்கு துரைமுருகனை சாந்தப்படுத்தியுள்ளார். அதன் பிறகுதான் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக்க வேண்டாம், நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம், எங்களுக்குள் எந்த பிணக்கும் இல்லை என்று பேட்டி கொடுத்து மொத்த சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் துரைமுருகன். வக்கீல்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம், நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்.